எப்படி பேர் கொடுப்பது என்று எண்ணினார் சுவாமி. இந்த பிள்ளை செல்வத்திற்கு என்ன பேர் வைப்பது? ஆமா என்று பன்னரசியார் ரத்த கண்ணியால் என்ன மறைக்கி சொல்லும் போது ஆமையா ரிஜிமுகவர்ணன் சொல்வான், என்ன 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 அன்பு மனையாட்டி ரத்த கண்ணியால் என்ன அரைக்கே எம்மா எம்மா நமது அரக்கர் இனத்தில் சரி கருவில் உருவாகி குழந்தை உருவாகி பிறந்திருக்குமே ஆனால் ராக்கன் ராக்கி சொக்கன் சொக்கி இடும்பன் இடும்பி மூக்கன் மூக்கி அரக்கன் அரக்கி இப்படித்தான் பேர் கொடுப்பது வழக்கம். ஆனால் இந்த மகன் சரி நமது கருவில் உருவாகி பிறந்திடவில்லையே, கடவுளாலேயே கழித்த கண்ணின் மணியாயிற்று அமையா. அதனாலே சரி வல்லப சுருவாக கழித்ததினால் வல்லபனென்றும் அமையா அரக்கர் இனத்தில் வளர்க்கப்பட்டதினால் அரக்கன் என்றும் சரி வல்லரக்கன் என்று பெயரிட்டார்கள் வளர்மகனுக்கு. ஆமா வல்லரக்கன் என்று பெயரிட்டு அவையா எவ்விதமாக வளர்க்கின்றார்கள் எப்படி நாளுவோரும் நரமுடனே வளர்த்துவார் கொண்டை வேண்டும்
பெற்றானே உணர்ந்தாரு வேதம் அறிந்தாரே நூல்களாக படித்தாரே முச்சடைக்கு பாய்ந்தான் தத்துவம் அறுபத்தி நான்கு கலை நூத்தி எட்டு ஆகமம் பதினொன்று பிராணம் இதிகாசங்கள் எல்லாம் கற்றுணர்ந்து பத்து வயதுக்குள்ளாக பரகலைகள் அனைத்து உணர்ந்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஓர் வயது நிறைந்தது என்ன இருபத்தி ஓர் வயது நிறைந்து விட்டாலே இன்றெடுத்ததாய் சுமருக்க மாட்டார் நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவார் ரொம்ப நாட்டி அது மாதிரி அருமை மகனை கண்ட போதெல்லாம் அகமகிழ்ந்திருப்பது அன்னை என்னும் தாய் தான் மாதாவான தாய் தான் இந்த தாய் இருக்காளே என்ன தன் தலைவனாகி ரீமுகவர்ணனை பார்த்து பிரபு நம்ம புள்ள தலைக்கு மேல வளர்ந்துட்டானே அவன மாலையும் கழுத்துமா பார்க்க வேண்டாமா பைக்கில் அங்கேயும் லாந்து தானே அப்படின்னு சரி பிள்ளை எனக்கும் ஆசைதான் எனக்கும் ஆசைதான் என்றாலும் நினைவூட்டிய பிறகு நான் நிம்மதியா இருக்க முடியுமா அமௌண்ட் காலி ஆயிரும் என்று ஐம்பத்தைந்து தேசத்து அரச பெருமக்களை அழைத்து அரண்மனையிலே அமர வைத்து பவளக்கன்னி என்னும் பெண்ணை பாணிக்கரகம் செய்து பவளக்கன்னி என்னும் பெண்ணை பாணிக்கரகம் என்னும் திருமணம் செய்து அந்த அருமை திருமகனாகி வல்லரக்கனுக்கு பவளக்கன்னி என்னும் பெண்ணை பாணிக்கரகம் செய்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூன்று மாதம் ஆனது ஆமா கல்யாணம் முடிஞ்சு மூணு மாசம் ஆகுது இந்த மூன்று மாதத்துக்கு பிறகு இந்த தகப்பன் ரிஜிமுக வர்ணன் நிலக்கண்ணாடி முன்ன போய் தன் முகத்தை பார்த்தானா முகத்தை பார்க்காரு லேசா நிலக்கண்ணாடி முன் தன் முகத்தை பார்க்கும் போது என்ன அந்த நெற்றி பக்கத்தில் லேசா நரமுடி தெரிஞ்சுதான் லேசா நரம் முடிஞ்சு தெரிஞ்ச பிறகுதான் சரி ஓஹோ நமக்கு வயதாகி விட்டது நமக்கு வயதாகி விட்டது நரமுடிய கண்ட பிறகுதான் அந்த மனுஷனுக்கு வயதாகி போச்சு நினைவு வந்தது பழையத்துல போய் கண்ணாடியை பார்த்தாரு ஓஹோ வயதாகி விட்டது நமக்கு சரி வருங்காலம் பிள்ளைகள் கையில் உண்மை உண்மை பிள்ளைங்க கையில பொறுப்பு கொடுத்துட நமக்கு ஏன் இந்த கஷ்டம் எப்படி வச்சு நேரம் வரும்போது கொடுத்துதான் ஆகணும் வாங்கத்தான் செய்யணும் ஆகவே சரி பிள்ளையின் கையிலே பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்பதனாலே ஐம்பத்தைந்து தேச தரது பெருமக்களை அழைத்து அழைத்து ஆனப்பந்தலில் அவையினரை அமர வைத்து சரி மகனாய் வல்லரக்கனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டி வைக்கிறான் ஆமா மகடாபிஷேகம் சூட்டி வைத்தார்கள் அதாவது தங்க கிரீடத்தை தூக்கி தலை மீது வைத்து வைத்து செங்கோலை தூக்கி கையில கொடுத்து நான் பெற்ற மகனே வல்லரக்கா நீ நாடாள வேண்டும் ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணிகட்டி ஆட்சி புரிய வேண்டும் என பணி வாழ்த்தி வரவேற்று அந்த ராஜாக்கள் ஒவ்வொருவரும் வாழ்த்துறை வழங்கி வழங்கி பட்டாபிஷேகம் சுட்டி வைத்தார்கள் சரி செங்கோல கையில வாங்கினான் சிம்மாசனத்தில் உட்கார்ந்தான் தங்க கீழன் தலைக்கு மேல போன உடனே ஒரு கட்டம் தலை கண வந்துட்டு தலை கண வந்தது அதாவது வெயிட் வந்தது சரி அவன் எப்படி ஆட்சி புறாம பாருங்க எப்படி வாசம் புகழ்சூழும் உலகம் வாசம் புகழ்சூழும் உலகம் மருகை உடன் அரசு ஆண்டு தேசத்துடன் மூவி அவரி அவரி ஆண்டு
உயரில்லை, உனகரும் இல்லை. இவர்களை மறிக்க மாட்டாரை நிறைக்க மாட்டா அன்றும் வாரும் நாளை அரக்கனோட ஆட்சி அரச பெருமக்களுக்கும் அரக்கனாகிய கிராரகன் தொல்லை கொடுத்து இறைவன் வழிபாடு இல்லாமல் பக்தியே இல்லாத அரசு அந்த பாவி வல்லரக்கன் ஆட்சி செய்த நாள் முதலா 12 வருஷம் சரி சரி மழையே இல்லை, ஆட்சியில மழையே இல்லை. 12 வருஷமா மழையே இல்லை. சரி, மழை இல்லைன்னா வறுமை தானே, வறட்சி தானே. உலகத்திலேயே உயர்ந்த தொழில் விவசாயம். விவசாயம் இந்த நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. அதாவது விவசாயம் பெருகினாத்தான் வேலை வாய்ப்பு வளரும். ஆமா, வேலை வாய்ப்பு வளரும் வளரும். அது போன்று சரி இந்த மழை இல்லாமல் பஞ்சம் வந்ததுனால அமையா 12 வருஷமா ராஜாக்கள் பகுதி பணம் கொடுக்கல. சரி, பஞ்சம் வளர்ச்சி இழந்தது வந்தது, வறட்சி பெருகியது, வறுமை நிறைந்தது. சரி, வல்லரக்கனுக்கு பகுதி பணம் கொடுக்க வழி என்று தவிக்கிறார்கள். ஆமா, 55 தேசமல்லா ஆகாத பஞ்சம் ஐயா அமைச்சர் பெருமகனை அவையா 55 தேசத்து ராஜாக்கள் எல்லாம் பகுதி பணம் தரல, நமக்கு தரவில்லை. அவர்கள் 8 நாளைக்குள் பகுதி பணத்தை தராவிட்டால் சரி உங்களை யானை காலாவில் கொல்லப்படுவீர்கள் என்று படைகோசி முழங்குனா. சரி, அமைச்சர் எல்லாம் உங்க ஊரி அவையா 55 தேசம் எல்லாம் அடித்தார்கள் பறையோசை அப்படியே
மன்னவனை பார்த்து மன்னவனாகிய பிராணநாயகா இறைவா கனவா மாபெரும் தலைவா மாபெரும் தலைவா எனது வாழ்க்கை துணைவனே துணைவா வல்லரசு தலைவனாகி வல்லரக்க மன்னனே ஆமா ராஜாக்களை கண்டு புறமுதுகிட்டு ஓடி வரலாமா எதிர்த்திருந்து போராட வேண்டும் இல்லாமல் சரி புறமுதுகுட்டு ஓடி வருவது பொருத்தமாகுமா பொருத்தமாக ஒரு பேரரசனுக்கு பெருமை சேர்க்குமா சேர்க்குமா என்றாலும் சரி ஒன்று மட்டும் கேளும் ஒரு ஏழைக்கு மனைவியாக இருப்பேன் இல்லாமல் ஒரு கோழைக்கு மனைவியாக இருக்க மாட்டேன் ஒரு தாடிக்கு மனைவியா இருப்பேன் இல்லாமல் ஒரு பேடிக்கு மனைவியா இருக்க மாட்டேன் பொன்னி இன்னும் ஒரு முறை சண்டைக்கு தோற்றேன் என்று சொல்வீர்களே ஆனால் தாலிய கலட்டி ஒரு கலயத்தில் போட்டு பாவி பவளக்கண்ணி ஏழை என்று சொன்ன போதும் எனக்கு கோபம் வந்ததில்லை இல்லை கோழை என்று சொன்ன போதும் எனக்கு கோபம் வந்ததில்லை நீ தாலியின் தரம் தெரியாமல் உளறுகின்றாயடி காதகி அந்த தாலியின் தராதரம் எப்படி தெரியுமா எப்படி அதாவது பயிர் இனத்தை பாதுகாப்பது வேலி வேலி ஒரு பெண் இனத்தை பாதுகாப்பது தாலி அந்த தாலி இல்லைனா அங்க என்ன சோழி அந்த இடம் காலி அப்படி வேலி போன்ற ஒரு தாலியவே கலட்டி எறிகிறேன்னு சொல்லிடு பாவி அந்த கடவுள் தான் உன்னை காப்பாற்றணும் பகவான் தான் உன்னை காப்பாற்றணும் என்றாலும் உன்னுடைய கணவனை தான் உன்னுடைய கணவனை கண்ணியானவள் அரையா மன்னவனாகிய பிராணநாயகா அரையா அனலாக எரிகின்ற வரம் 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 ஆள்காட்டி வரையிலே வாங்க போறேன்னு சொல்றீங்களே ஆமா அந்த வரத்தின் வரலாறை சொல்லுங்கள் அப்படின்னு அதன் விவரம் சொல்லுங்க மனைவி பவளக்கண்ணி யமயமலையிலே சென்று இராறு 12 ஆண்டு காலம் தபம் இருந்து இறைவனாரை கண்டு அந்த இறைவனை எப்படி வரவாங்க போறது தெரியுமா எப்படி எப்படி ஆள்காட்டி விரல் எடுத்து சரி யார் சரசில் தொட்டாலும் சரி
ஆமா உடனே எரிந்து சாம்பலாக வேண்டும் வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் என்ன தூணானாலும் துரும்பானாலும் சரி கல்லானாலும் மலையானாலும் ஆமா மரம் செடி கொடிகளானாலும் ஆனாலும் சுருக்கமாக சொல்ல போனா என்ன என் விரல் பட்ட இடமெல்லாம் வெந்து உருகி சாம்பலாக வேண்டும் வேண்டும் இந்த வரம் தான் வாங்க போகிறேன் என்றார் சரி இந்த மனைவி சொன்ன உடனே என்ன இந்த மனைவிக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஆமா கணவன் சொன்ன உடனே மனைவிக்கு மகிழ்ச்சி ஆனந்தம் ஆனந்தம் ஆழ்காட்டி விரலை கொண்டு ஆமா அனலாக எரிகின்ற வரத்தை வாங்குறேன் என்று சொன்ன பிறகு சரி அருமை துணைவியாருக்கு ஆனந்தம் தாங்க முடியல ஆமா மகிழ்ச்சி மகிழ்ச்சி அவன் சொன்னாள் பிரபு என்ன இப்படிப்பட்ட வீரமும் விவேகமும் நிறைந்த வித்தகர் என்று தெரிந்திருந்தால் உங்களை வேண்டா வெறுப்பா நான் பேசியிருக்க எதிர்த்து பேசிருக்க மாட்டேன் நான் தாழ்ந்து தரமடைந்து தரங்கட்டு பேசிட்டேங்க மன்னித்துக் கொள்ளவும் மன்னிக்கவும் என்றாலும் சரி இந்த வரத்தை வாங்க வேண்டிய பொறுப்பு தான் உங்க பொறுப்பு பொறுப்பு அதை கொண்டு எப்படி அரசு செய்யணும் என்று திட்டம் என்னுடையது அந்த சட்டம் என் சட்டமா தான் இருக்கணும் அந்த திட்டம் என்னமா வச்சிருக்கேன்னா சரி அனலாக எரியும் வரத்தை வாங்கிய உடனே ஆள்காட்டு விரலை கொண்டு ஆண்டவனை எரிக்கணும் சரி இது முதலாவது அம்ச திட்டம் திட்டம் இரண்டாவது அம்ச திட்டம் என்ன அந்த இறைவனை எரித்து விட்டு சரி தாங்கள் பரமேஸ்வரனாய் இருக்கணும் இருக்கணும் நீங்க பரமேஸ்வரனாய் இருந்தா உங்க மனைவி பவளக்கண்ணி உங்க பக்கத்துல வந்து எடப்பாகத்திலே ஈஸ்வரியாக இருப்பேன் இருப்பேன் நீங்க பரமசிவம் நான் பார்வதி இந்த கைலாச என்ன பாடுபடும் பெரும் பாடுபடும் ஊர்வசி வருவாள் வருவாள் ஒய்யாரமாக ஆடுவாள் ஆடுவாள் ரம்பை வருவாள் நடனம் ஆடுவாள் நாரதர் வீணை போடுவார் நந்தி தேவர் தாளம் போடுவார் தெய்வரம்பைகள் நடனம் ஆடுவார்கள் வாயு வணங்குவான் வருணன் தொழுது நிற்பான் படைக்கும் பிரம்மதேவன் பக்கத்தில் அமர்ந்து பஞ்சாங்கம் சொல்லுவார் சொல்வார் கேட்கணுமா கைலாசம் மாதிரி கடவுள் மாதிரி இருக்கலாம் அண்டர்கள் தொண்டர்கள் அடியார்கள் அமரர்கள் முனிவர் பெருமக்கள் எல்லோருமே உங்களை வந்து வணங்குவார்கள் வணங்குவார்கள் அதனால சீக்கிரமா போய் வரத்தை வாங்கிட்டு வாங்க இந்த மனைவி சொல்லே மந்திரம் சில பேர் அப்படித்தான் இருக்காங்க மனைவி என்ன சொன்னாலும் உடனே அப்படியே செய்வாங்க மத்தியானம் வெயில பாராம அரைஞ்ச ரொட்டிக்கு ஆமா மனைவி மனைவி சொல்லே மந்திரம் சரி இந்த மாவீரன் வல்லரக்கனுக்கு எப்படி தெரியறதா எப்படி எப்படி கண்ணின் கடப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரனுக்கு மலையெல்லாம் கடுகாகுமா இது பாரதிதாசன் பகிர்ந்தது இது பாரதிதாசன் பகிர்ந்தது கண்ணின் கடப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரனுக்கு மலையெல்லாம் கடுகாகும் இந்த கடவுளை காண்பது இவனுக்கு கடுகு மாதிரி தெரிஞ்சுதான் சரி அவன் தான் நினைத்தான் என்ன தவசு செய்யணும் பொருளாச்சி காவியமானி முடிய ஏறக்கி வைத்தான் மணிமுடியை இறக்கி வைத்த அந்த மறையவனை மனதில் கொண்ட ஐந்தழுத்து நெஞ்சில் வைத்து அரணியை போற்றி செய்ய போட்டி செய்து காவி உடுத்துகிறார் உடுத்துகிறார் மாலை போட்டா ஜீவ மாலையா
முன்னவர கண்ணாரி தகுணம் புல்லாரையே செத்ததானே திருமையே நினைக்கிற மலை காடன்